Sí, caballo. ஒரு வழியாக வந்துட்டோம் காய்ஸ். நல்ல வேலை பார்க்கிங் எங்கே விட்டுறதுன்னு தெரியலையே. இதான் அந்த பார்க்கு, நீங்களும் நியர்பையில் இருந்தீங்கன்னா வந்து பாருங்க. எங்கே விட்டுறது? எஸ் ஷிட், என்னடி இடமே இல்லை. ஹே காய்ஸ், எங்கே வந்திருக்கோன்னு தெரியுதா? திருவிக்கா பூங்கா. ஸோ ஆக்சுவலாக கேமரா நாட் அலோடடா. ஸோ இது உள்ளே தான் வந்திருக்கேன், ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏதாச்சும் வீடியோஸ் கவர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். திருவிக்கா பார்க் என்ன வாங்கியிருக்க ஜோபி? என்னது அது, என்னது அது? அவ்வளோ உடஞ்சிருச்சு, இப்போ தான் வாங்கலாம். சரி என்ன பண்ணுறது, இங்கே பார் ஜோபி, தூப்பார். இந்தா அங்கே பாரு, அது என்னன்னே தெரியாமல் நீ பார்க்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தா. விடுவாங்களான்னு தெரியலையே. ஆமாம், கேமராலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். இங்கே வா, காய்ஸ் செம்மையாக இருக்குல்ல இந்த. கை பிடிக்கணுமா? சூப்பராக இருக்குது காய்ஸ், சீரியஸாகவே. லைட்னிங் 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 போதும். மீன் அவுத்துட்டா ஒரு மாதிரி இருக்கா சிங்கமா? என்ன ஆயிடுச்சு, கோல்ட் ஆயிடுச்சு, பர்கர், அப்புறமா வந்துட்டு ஒரு சூப்பராக இருக்கு பேட்மிண்டன் கோர்ட். அங்கே இருக்கும் போல மீனாலே நிறைய விஷயம் அங்கே. கையை ஒழுங்காக பிடிக்கலனா விட்டுரு, நானச்சு பிடிச்சிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நடுவில் இல்லை, 12 இயர்ஸ் ஆகிடுச்சாம் இது திருப்பி ரீ ஓப்பன் பண்ணுறதுக்கு. நடுவில் அந்த மெட்ரோ சம் இஷ்யூனால தண்ணியா? அவ்வளோ இடம் சிரிக்காதடி, அடுத்தவங்க பார்க்குறாங்களா? அடிச்சு கூப்பிடுடி. ஏ உள்ள போறவா? பட் சரி, உள்ள போகணும்னு சொல்லி இங்கே வா, இங்கே வா, இங்கே வா ஜோபி, இங்கே வா ஜோபி, இங்கே வா, அங்கே போற, அங்கே போற, அங்கே போற. வா இங்கே வா, வா வா இங்கே வா, உட்காரு வா, அங்கே பாரு விழுந்துட்டான் அந்த பையன். என்ன ஜோபி உனக்கு போகணுமாங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்கே பாரு. என்ன ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு பாப்பாக்கு? அந்த சைடு வர பாரு.
ஹே காய்ஸ், ஸோ செம ப்ளசண்ட்டாக இருக்குது காய்ஸ். ஆக்சுவலாக சீரியஸாகவே செம ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஸோ கலர் கலர்ஸாக செம் பில்லோஸ் மாதிரி சி பில்லு பில்லர் மாதிரி வச்சுருக்காங்க பில்லோஸ்னு சொல்லிட்டு. ஹே காய்ஸ், ஆக்சுவலாக இது செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே பேக்ரவுண்ட் உங்களுக்கு மியூசிக் கேட்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, அதனால தான் சேஞ்ச் ஆகுதோ அந்த ப்ரெஷர் வந்து ரிலேட்டட் டு அந்த மியூசிக் அந்த மாதிரி நினைக்கிறேன். போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. ஜோவி ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளசண்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ நைஸ், இங்கே எந்த சார்ஜஸுமே எதுவுமே கிடையாது. இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. ஓப்பனிங் டைம் வந்து 5 o'clock. ஸோ நீங்கள் 5 o'clock வந்தால் தான் சன்செட்டில் யூ கேன் சி ஆல் த கலர்ஃபுல் லைட்ஸ் ஓவர் ஹியர். வெரி நைஸ் ஆக்சுவலாக சொல்லப்போனால், கொஞ்சம் மனசுக்குமே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே நியர்பை லொக்கேஷன் இருக்கவங்களுக்கு வெரி ஈஸி டு கம் ஹியர். மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் கூட நல்லாயிருக்கும் கைஸ் சீரியஸாகவே. எனக்கு ஆக்சுவலாக இது பார்த்ததுலேயே எனக்கு செம்ம இம்ப்ரெஸ்டு. ஆக்சுவலஸ் இல்லாமல் ஆல் திங்ஸ் மச் குட் பெட்டர். ஈவினிங் ஆக்சுவலாக வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்த்தோம், பட் அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாலாம் இருக்குன்னு தெரியல. டாட்டர் மார்ச் எக்ஸாக்டட் அவ்வளோதான். விட்டுட்டு போன கூட ஆடியன்ஸ் பார்த்தது மியூசிக் கிட்ட இருக்கு. காய்ஸ் கண்டிப்பாக வரணும். எப்படி மீனாக இருக்கு? அவ பாரு ரொம்ப இங்க பாரு. வீட்டுக்கு போலாம் பா. போதும் பா, போதும் பா. ரியோ ரியோ ஜோவி, பாய். ஹாய் சார். ஹாய் 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 ஜாயா ஜோவி.